திரு கலாநிதி அவர்கள் தான் தொடங்கணும். இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான காரணம் என்ன? துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இது வந்து தெளிவாக எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது இந்த மாற்றம் அப்படின்றது வந்து நிர்வாகத்திற்காக அப்படின்றதுனால வந்து ஏற்கனவே அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் அப்படின்றது வந்து டிபார்ட்மெண்டல் சேஞ்சஸ் அண்ட் ஒரு மினிஸ்டர் வந்து ஹஸ் பீன் ரிலீவ்ட். ஸோ அவரை வந்து விடுவித்து விட்டு புதிதாக ஒரு அமைச்சரை இந்த புதிய அமைச்சரவையில் சேர்த்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு நிர்வாகத்தின் காரணமாக நான்கு முக்கியமான துறைகள், ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா மூன்று முக்கியமான துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. தொழில்துறைக்கு புதிய அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் மாற்றப்படுகிறார், ஐடி துறை அமைச்சரும் மாற்றப்படுகிறார். இப்போ என்ன, தொழில் முதலீடுகள் உள்ளிட்ட அம்சங்களை ஈர்க்கிறோம், அதற்கான திட்டங்கள் இருக்குது, முதலீட்டாளர் மாநாடு நடத்த போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாற்றங்கள் என்பது என்ன அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுது, அதுக்கான தேவைகள் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அதாவது இப்போது ஒரு அரசாங்கம் அப்படின்னு நடக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்றது தான். அண்டு அடுத்து வந்து ஒரு பெரும் தேர்தலையும் எதிர்கொள்ள இருக்கும் நேரத்தில் ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து ஒரு முடிவு செய்திருக்கிறார். ஸோ அந்த முடிவின் அந்த இது அந்த இன் திஸ் லாஜிக்கில் வந்து அவர் வந்து எடுத்திருக்கும் முடிவு அப்படின்றது இது. இல்லை, அதில் மாற்றுக்கருத்தில் முதலமைச்சர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அப்போ ஏற்கனவே செயல்பாட்டில் ஒரு போதாமை இருக்கிறது, அந்த அடிப்படையில் அந்த மாற்றங்கள் செய்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அப்போ இல்லை, அதாவது போதாமை அப்படின்றது இல்லை, இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ நீங்கள் வந்து அது ஒன்றிய அரசாங்கமாகட்டும் அல்லது முந்தைய காலத்தில் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாற்றங்கள் அப்படின்றது வந்து ஒரு காரணம் இல்லாமல் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சொன்ன அந்த குறிப்பான துறைகள் அப்படின்றது வந்து இதை வந்து இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இந்த நிர்வாக ரீதியாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்ஸ், மற்ற எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒன்றிய அரசாங்கம், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மூன்று முறை அவர்கள் வந்து மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறமா வந்து ஒரு முறை ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதாவது ஒரு 12 அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பல பேருக்கு வந்து புதிதாக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. இதனால வந்து நீங்கள் உடனே வந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு வந்து திறம்பட செய்யவில்லையா அப்படின்றதுன்ற அந்த கேள்வியெல்லாம் விட, தொழில்துறை மாதிரி ஒரு துறையினுடைய அமைச்சராக திரு தங்கம் தென்னரசு, மூத்த அமைச்சர், அமைச்சரவையில் கலைஞரவர்களுடைய காலத்திலிருந்தே இருந்த அமைச்சர், அவர் மாற்றப்பட்டு புதிதாக மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினர், மாற்று கருத்தில் ஆனால் அமைச்சரவைக்கு புதிதாக ஒருவர் அவர் நியமிக்கப்படுவது அப்படிங்கிறது வந்து அது வந்து அப்போ ஏற்கனவே இருந்தவருடைய அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இவர் வந்து எந்த அளவுக்கு, என்ன நீங்கள் தொழில் முதலீடுகளை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு புதியவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்த அனைத்து அமைச்சர்களுமே சிறப்பாக செயல்பட்டவர்கள் தான். அந்த துறைகளை மாற்றுவதன் மூலம் அந்த துறைகள் இன்னும் சிறப்பாக செயல்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ டிஆர்பி ராஜாவை இப்போ அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தேவை அப்படின்னு இருந்துட்டே இருந்ததா, என்ன அடிப்படையில் அந்த மாற்றம் வருது? இல்லை, இது வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத நான் பார்க்குறேன் நான். அண்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு PhD, அவரும் வந்து ஒரு ஹீ இஸ் குவாலிஃபைட் அண்ட் எஜுகேட்டட். இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த அடுத்த தலைமுறையில் இருக்கும் இளைஞர்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஏற்கனவே அவர் வந்து மூன்றாவது முறை இப்போ சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் டெல்டா பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மூன்று முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்த ஒருவர். அவர் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, டெல்டாவுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க முதலமைச்சரே டெல்டாவிலேருந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால் டெல்டா பிரதிநிதியாக அவரே இருக்கும்போது இன்னொருத்தருக்கு இப்போது புதிதாக இது டெல்டா பிரதிநிதிக்கான ஒரு ரெப்ரஸன்டேஷன் அதை பார்க்க முடியுமா? இல்லை, அதாவது முதலமைச்சர் அவர்கள் அந்த டெல்டா பிரிவிலிருந்து வந்திருந்தாலும் ஒரு அமைச்சர் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து இருக்கிறப்போ, ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த குறிப்பாக அங்கே டெல்டா மாவட்டத்தில் இருக்கும் அதுக்கான ரெப்ரஸன்டேஷனுக்காக இவரை நியமிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. பிடிஆர் அங்கிருந்து மாற்றப்பட்டதற்கான பின்னணி என்ன? இப்போ அவருக்கு வந்து அவர் நான் நம்பர் ஒன் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன்றார். பிடிஆருடைய மாற்றம் என்பது அது வந்து அவருக்கான முன்னேற்றமா அல்லது அவருக்கு சறுக்கலா, அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, இது நான் வந்து முன்னேற்றம் அப்படின்னு தான் பார்ப்பேன். நீங்கள் அவருடைய ட்வீட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடி அப்படின்றது வந்து இட் இஸ் அன் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரி. அதாவது இப்பொழுது அடுத்து நீங்கள் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்றது. பட் மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனா இருந்தாலும் இன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்க் இன் இந்தியா அப்படின்றது தான் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஒரு பூம் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு. என்ன எஸ்பெஷலி வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை போன்ற அந்த தொழில் அந்த இன்கம் ஐடி அப்படின்றது வந்து எந்த அளவிற்கு உலகம் முழுவதும் இப்பொழுது வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்று வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் பிடிஆர் சார் வந்து ஹீ இஸ் நாலேஜபிள் அபவுட் ஃபினான்ஸ் அண்ட் ஆல்சோ அபவுட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ இந்த துறையில் பல ஆயிரம் இல்லாட்டி ஒரு லட்சக்கணக்கான கோடிகளில் கூட வந்து நீங்கள் முதலீடுகளை கொண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அவருக்கு இருக்கும் அந்த திறமையை வைத்து இதை இன்னும் சிறப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருப்பதாக. இதை முதல் கட்ட கருத்தாக கேட்டுக்கிறேன், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம். நான் அக்னேஸ்வரன் உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம், இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க? எல்லா அமைச்சரவை மாற்றங்களுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கும். நிர்வாக ரீதியான மாற்றங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அதன் பின்னணியிலே அரசியல் இருக்கத்தான் செய்யும். எம்ஜிஆர் காலத்திலே 1986 ஒரே நாளிலே வந்து 9 அமைச்சர்கள் வந்து நீக்கப்பட்டார்கள். அதன் பின்னாலும் அரசியல் இருந்தது. கலாநிதி எம்பி அவர்கள் கூறியது மாதிரி ஜெயலலிதா காலத்திய மாற்றங்கள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் உண்டு. அந்த அரசியல் எது என்றால், ஒன்று அந்த அமைச்சரவையில் இருக்கிற ஜாதி ரீதியான அந்த சமன்பாட்டை சரியாக வைத்துக் கொள்ளுதல். காரணம், நீங்கள் என்னதான் ஜாதி இல்லை என்று நாம் சொன்னாலும் கிராமங்களில் இருக்கிறது ஓட்டு வங்கி, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்சிக்குமே அமைகிறது. இதில் எந்த கட்சியும் விதிவிலக்கு அல்ல. அந்த வகையில் அந்த சமன்பாட்டை சரியாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு புதிய ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியும் இதில் நடந்திருக்கிறது என்பது எனது பார்வை. என்ன புதிய ஓட்டு வங்கி தேவை எந்த அடிப்படையில் சொல்கிறேன் என்றால், 4-4 என்கிற ரீதியிலே தேவர்கள் கவுண்டர்கள் அந்த ரேஷியோ இருந்தது. இப்போது அது 5-4 என்று ஆகியிருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஜாதி ரீதியான அடிப்படை ஓட்டு வங்கி உண்டு, எந்த கட்சி எடுத்துக்கொண்டாலும். அந்த வகையில் இந்த நாயுடு லார்ஜ்லி ஓபிசிக்கான ஒரு பார்ட்டி தானே பார்ப்பாங்க, தனித்தனியா இந்த சமூகம் பார்ட்டி தான். பொதுவாக வந்து ஊர்களிலே கிராமங்களிலே இதெல்லாம் திமுக மாதிரியான ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி 75 காலம் கிட்டத்தட்ட வருகிறது. எனவே இயல்பாகவே வந்து குடும்பங்களிலே வந்து தாத்தா காலத்திலிருந்து பேரன் வரைக்கும் எங்கள் பகுதிகளிலே பேரன் வரைக்குமே நிர்வாக பதவிகளிலே இருக்கிறார்கள். எனவே அந்த ஜாதி ரீதியான சமன்பாடை சரியாக பார்க்க வேண்டும். அது வந்து தவிர்க்க இயலாது என்பதுதான் என் கருத்து. ஏனென்றால் அடுத்த அப்புறம் தேர்தல் வருகிறது. கலாநிதி எம்பி அவர்கள் அதை மறைமுகமாக சொன்னார். தேர்தலும் வருகிறது. தேர்தல் வரும்போது ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும். வாக்கரசிலே வெற்றி பெறாவிட்டால் அந்த கட்சிக்கு வந்து அதற்கு எதிர்காலமும் இருக்காது, அந்த தலைமைக்கு வந்து தலைமைத்துவமும் இல்லாமல் போய்விடும். அதை சரிபார்த்து செய்திருக்கிறார்கள் என்பதுதான் என் கருத்து. திமுகவுக்கென்று சில ஜாதி ஓட்டு வங்கி இருக்கிறது, அதையும் வந்து மிக சரியாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப இந்த துறைகள் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை மாற்றப்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பா 3 துறைகள் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஒன்னு தொழில்துறை, அதே போல நிதி, ஐடி. இந்த 3க்குமான நியமனங்கள் இவங்க எவ்வளவு தூரம் இதை எடுத்து செல்ல முடியும்னு நீங்க பாக்குறீங்க? பொதுவாக எனது பார்வையில் நிதித்துறை என்பது அது ஒரு 4 சுவர்களுக்குள் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான். சிறகுகளை விரித்து அங்கு பறக்க முடியாது. தங்கந்தன்னரசு அவர்கள் சீனியர் அமைச்சர், ஒரு திராவிட பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வருபவர். அவரது வீச்சு பெரிது. அவர் நிதித்துறையிலே வந்து கொஞ்சம் கட்டி போடப்பட்டது போலத்தான் அவர் உணர்வார் என்பது என் கருத்து. பிடிஆர் அவர்களுக்கு நிதித்துறை வந்து அது சூட்டபிளாகத்தான் இருந்தது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நிதித்துறையால் யாரையுமே வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. பல உதாரணங்கள் அதில் இருக்கின்றன. ஒரு டாக்டர் எழிலன், குடிசை மாற்று வாரியம், 1000 வீடுகள் இடித்து விட்டார்கள். நிவாரணத் தொகையை மீதி 1000 வழங்க வேண்டும். 6000 ரூபாய் தான் இதுவரைக்கும் அந்த கோப்பு வந்து இன்னமும் வந்து நிதித்துறையிலிருந்து விடுவிக்கப்படவே இல்லை. பஞ்சாயத்து செயலாளர்கள் TNPSC செலெக்ஷன் என்று முடிவாகிவிட்டது. இன்னமும் அதற்கான வரன்முறைகள் கிட்டத்தட்ட அதுவும் 6 ஆகிறது. அதன் வரன்முறைகள் வந்து இன்னமும் விடுவிக்கப்படவே இல்லை. நிதித்துறையிலே வந்து கோப்புகள் நிலுவையில் இருக்கும். அதற்கு துறை செயலாளர்களும் காரணமாக இருப்பார்கள். அதாவது, என்னதான் நீங்கள் அமைச்சரவை மாற்றினாலும் துறை செயலாளர்களை மாற்றப்பட, துறை செயலாளர்கள் ஒத்துவராவிட்டால் மாற்ற வேண்டும், அல்லது துறை செயலாளர்களுக்கும் அந்த அமைச்சர்களுக்கும் இடையிலான அந்த புரிதலை வந்து நீங்க சொல்ற மாதிரியான சிக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கு இந்த 2 ஏன்னா ஏற்கனவே டெபிசிட்டா இருக்கக்கூடிய பட்ஜெட்ல எந்தெந்த துறைகளுக்கு என்ன டிமாண்ட்ஸ் இருந்தாலும் உடனே கொடுக்க முடியாத ஒரு இடம் இருக்கும். அந்த சிக்கல் திரு தங்கம் தினரசுக்கும் வரலாம். ஆனா அந்த இடத்துல அவருடைய சீனியாரிட்டி அல்லது ஈக்குவேஷன் வித் சீனியர் மினிஸ்டர்ஸ், அது ஒருவேளை உதவிகரமா இருக்கும்னு யோசிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக, அது கண்டிப்பாக உதவிகரமாக தான் இருக்கும். நான் சொல்வது ஒரு சாதாரணமான ஒரு குழு விவகாரத்தில் கூட. உதாரணமாக, இன்றைக்கு காலையில் பார்த்தீர்கள் என்றால்
எஜுகேஷன் பாலிசி குழு, ஜவஹர் ஒரு உறுப்பினர், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு இயங்குகிறது. அவர் வந்து ஒரு ராஜினாமா கடிதம் 4 பக்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார். அவர் காரணம் சொல்வது வந்து அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை என்று குறிப்பாக சில அதிகாரிகளின் பெயர்களை சொல்லி குற்றம் சாட்டுகிறார். நான் அதை கூற விரும்பவில்லை. இதெல்லாம் வந்து ஒரு அரசு ஒரு குழுக்களை அமைத்து மிக சிறந்த முறையில் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இன்னிங்ஸ் தொடங்கப்பட்டது. ஆனால் போக போக அந்த பந்து வீச்சின் திசை வந்து மாறும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எழுகிறது. அதையெல்லாம் சரி செய்கிற விதத்திலே வந்து அமைச்சரவை மாற்றம், அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து அதிகாரிகள் மாற்றம், இந்த இரண்டும் ஒன்றாக போக வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு. அதிகாரிகள் மாற்றமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பல துறைகளுக்கான பயனுள்ளதாக இருக்கும் அமைச்சர்களுடைய மாற்றம் மாதிரி அந்த துறைகளுக்கான அதிகாரிகளும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்தியில் இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். உங்களோட முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன் திரு ஷியாம்.